நம்முடைய தமிழாசான் அவர்கள் கொடுத்தார்கள். அவருக்கு என்னுடைய நன்றி. என்னன்னா என்னன்னு சொல்றது, ரொம்ப நேரம் நம்மை பற்றி ஒரு பாராட்டு உரையை கேட்பது வந்து கொஞ்சம் சங்கடமானதுதான். ஆனா அவர்கள் சொன்ன செய்திகள் வந்து எல்லாருக்கும் தெரிய வேண்டியது. பொதுவாக ஒரு ஒரு இடுக்கண் வருங்கால் ஒருவருக்கொருவர் உதவுதல் அப்படிங்கிறத இன்னைக்கு நாம மீண்டும் இந்த பேரிடர் காலங்கள் தான் நமக்கு மீண்டும் அந்த மானுட பண்புகளை மீட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த ஊரடங்கும் என்பது என்னை பொறுத்தவரை, நான் இந்த ஊரடங்கு கூட்டங்கள்ல என் நானாக உருவாக்கி கொண்ட முழக்கம் என்னன்னா, ஊரடங்கும் நாம் அடங்க மாட்டோம், மனம் அடங்காது, சிந்தனை அடங்காது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த ஊரடங்கு காலம் நமக்குள் இப்படி ஒரு ஒருங்கிணைக்கும் ஆற்றலையும் அறிவையும் பயன்பாட்டையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. அதை போல தோழர் அவர்கள் குறிப்பிட்ட அந்த செய்திகளை நினைவூட்டியதற்கு நான் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ இந்த ஊரடங்கு காலத்தில் நாம் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த உரையாடல் முறை, இது முதல்ல எனக்கு வியப்பளிக்கிறது. அடுத்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களோ மற்றவர்களோ இந்த பயன்பாட்டு முறையை நம்ம கொஞ்சம் எளிதாக்கிக்கணும், நாமே வந்து அதை செய்துக்க முடியும். இருக்கிறதுலயே ஒரு சிறிய இடமாக இருந்தாலும் நமக்கும் நம்முடைய அந்த நம்ம கையில வச்சிருக்கிற கருவி எதுவாக இருந்தாலும் அதுக்குமான அந்த இடைவெளியை மட்டும் ஒழுங்குபடுத்தி, நானும் வந்து இது 2-3 நாட்கள் பேசும் பொழுது இந்த இதுல சினிமால காமிப்பாங்க பாருங்க, அந்த கோபக்காரங்க முகம் அது இது இப்படி பல கோணங்கள்ல தான் வந்தோம். ஏன்னா நமக்கே அதை எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு தெரியல, அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய ஒலிய சத்தத்தை எப்படி சரி பண்ணிக்கணும்னு புரியல. அது இன்னும் சில பேருக்கு வந்து அவங்க தானே பேசுறாங்க, நம்ம கேட்டுட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு அவரவங்க ரொம்ப கவர்ச்சிகரமா சட்டை இல்லாம அப்படியெல்லாம் உட்காந்து காலாட்டிக்கிட்டு கேட்டுட்டு இருக்கிறது. திடீர்னு பார்த்தாக்க எல்லாரையும் வரிசையா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி வரும்போது திருக்கிட்டு நம்ம நிமிடுறோம். ஆனா இந்த இதுவும் ஒரு கூட்டம் தான், இதுக்கான ஒரு ஒழுங்கமைப்பும் இருக்கு. எல்லாவற்றையும் போல அதற்குரிய ஒரு முறையில நாம வந்து அதுல கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஒரு ஒரு சரியாக இப்ப மேல்நாடுகள்ல இப்படிதான் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது, இயல்பாவே நடக்குது. அதை இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஊரடங்கு காலம் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. எப்படி வந்து தேவைகள் தான் மனிதர்களுக்கு வந்து கண்டுபிடிப்புகளின் தாயாக இருக்கிறது அப்படின்னு சொன்ன மாதிரி, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். அப்படி இந்த இல்லாட்டி நம்ம இதெல்லாம் கத்துக்க மாட்டோம், நம்ம வந்து இதெல்லாம் நமக்கு இந்த பட்டனே போட முடியாது, இந்த பட்டனை தொடவே முடியாது அப்படின்னு சொல்லுவதைத்தான் நாம் பெருமையாக வைத்திருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை இதுல உட்காருங்க, இதுலதான் நீங்க பேசி ஆகணும், இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு ஒரு புதிய உத்தியை நம்முடைய மூளையின் பயன்பாட்டுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இந்த இந்த கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது எங்க இருந்து வருது, இப்படிதான் வந்து நான் அதை பாக்குறேன். ரெண்டாவது, நாம் எந்த இடத்திலும் கற்றுக்கொள்ளுகிறவராகவே இருக்கும்போது நம்மை விட இளையவர்களிடம் நமக்கு ஏற்படக்கூடிய தொடர்பு இருக்கு பாருங்க, அது மிக சுவையானதாக இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் நாம் யாரிடம் இருந்து கற்றுக்கொள்ள முடியும்னா நம்மை விட இளையவர்களிடம் இருந்துதான் கற்றுக்கொள்ள முடியும். பெரியவர்களிடம் இருந்து தெரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும், அவர்களிடம் இருந்து கேட்டதை கொண்டு நாம் சிந்திக்க முடியும். ஆனால் நாம் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மை விட இளையவர்களிடம் இருந்துதான் கற்றுக்கொள்ள முடியும். இதுதான் என்னுடைய அனுபவமாக இருந்தது. அந்த வகையில் குழந்தைகளோடு பழகக்கூடிய பணியில் இருப்பவர்கள், நேரடியாக ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்காக பணியாற்றுகிறவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு பெரும் வாய்ப்பை பெற்றவர்கள் என்பது என் கருத்து. பேராசிரியர்களாக இருக்கிறவர்கள் கல்லூரிகள்ல அந்த மாணவிகளோடு மாணவர்களோடு நல்ல நட்பில் இருப்பவர்களாக இருந்தால் அவர்களை பார்த்தால் ஒரு வயசான மாதிரியே தெரியாது. கல்லூரி பேராசிரியர்கள் ஒரு
துறை சார்ந்த வழக்குக்காக வருவார்கள். அவங்க ஒரு ஐந்து ஆறு பேர். அவங்க உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம வேற ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்தால் அந்த ஐந்து ஆறு பேரும் பேசிக் கொள்வதை பார்த்தால் கிட்டத்தட்ட மாணவர்கள் பேசிக் கொள்ளுகிற மாதிரியே. அப்ப என்கிட்ட ஒரு காப்பி கொடு அப்படிம்பாங்க, முடியாது என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு. என்ன பேராசிரியர்களா இப்படி பேசிக்கிறாங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட அவங்களுடைய நடைமுறை மாணவர்களை கொண்டுவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு இளமை மனதுக்குள் எப்போதும் நிலைத்திருக்கும். அதுக்கு காரணம் அந்த குழந்தைகளோடு சிறுவர்களோடு நம்மையுடைய இளையவர்களோடு உள்ளார்ந்து பழகக்கூடிய ஒரு மனநிலை. ஏன்னா நம்ம அப்படிதான் அந்த போல செய்தல் அப்படி அதுதானே இயல்பு கற்றுக் கொடுப்பதுங்கிறதுல போல செய்தல்ங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்கு. அப்போ நம்ம அதை போலவே பேசுவது அப்படிங்கிற மாதிரி அவர்களை போலவே நாம் ஆகும். இந்த மாண்டிசரி பள்ளியினுடைய மிக அடிப்படை தத்துவமாக அவங்க வந்து அதை தான் சொன்னாங்க. மாண்டிசரி அவர்கள் இந்த குழந்தைகளை பயிற்றுவிக்கிற பள்ளிகளை வந்து நாற்றங்கால் நர்சரி அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் அவங்க அந்த குழந்தைகளை கையாளுகிற தன்மை அவ்வளவு மென்மையா இருக்கணும், ஒரு நாற்று மாதிரி எடுக்கணும் அப்படின்னு. நாற்றை வந்து மெதுவாதான் பறிக்கணும், களைய வெடுக்குன்னு புடுங்கிடலாம். அது மாதிரி களைய புடுங்கிற மாதிரி நாற்றை வந்து புடுங்க கூடாது, நாற்றை மெதுவா பறிச்சுதான் நடணும். அப்படி ஒரு நாற்றங்காலாக அந்த குழந்தைகளை வந்து பார்க்கணும் அப்படிங்கறதுதான் அவங்க இந்த பள்ளிகளை உருவாக்கிய நோக்கம். ஆனா நாம வந்து என்ன நினைச்சிட்டோம்னா நர்சரினா நல்ல விளையும், பண விளையும், அதுக்காக தான் நர்சரின்னு வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சு அங்க கொண்டு போய் குழந்தைங்களை வந்து நாற்றுக்கு பதிலாக களைய புடுங்குற மாதிரி வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு தூக்கி எரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படிதான் வந்து அந்த குழந்தைகளை நம்ம நடத்துற முறையாக இருக்கு. அந்த இடத்துல அவங்க இன்னொரு கருத்து சொன்னாங்க. இது ரெண்டும் வந்து நான் அவருடைய கோட்பாடுகள்ல அந்த குழந்தைகளோடு பழகுவதில் தெரிந்து கொள்ளக்கூடிய கருத்துன்னு நான் எடுத்துக்கிட்டது ரெண்டு. ஒன்று, குழந்தைகள் நாற்றை போன்றவர்கள், அவங்களை அப்படி கையாளணும். ரெண்டாவது, குழந்தைகளின் மேன்மை என்ன அப்படின்னு அவங்க சொல்லும்போது ஒரு மனிதரிடம் இருக்கக்கூடிய நல்ல பண்பை வெளிக்கொணர்வது குழந்தையாகத்தான் இருக்கும். இப்ப ரெண்டு மனிதர்கள் இருக்காங்க, ரெண்டு வளர்ந்தவங்க இருக்காங்க, ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு ஆபத்து வந்துருச்சு, அந்த இடத்துல இருந்து தப்பிச்சுதான் போகணும், சின்ன இடம் தான் இருக்குன்னு சொன்னா அந்த ரெண்டு பேரும் நெருக்கி அடித்து கொண்டு தப்பித்து போக முயற்சி செய்வாங்க. சில நேரங்கள்ல ரெண்டு பேரும் சேர்ந்து மாட்டிக்கிட்டு செத்து போறதும் இருக்கு. ஆனா அந்த ஒரு சின்ன இடத்துக்குள்ளதான் போகணும் போது ஒரு அந்த ரெண்டு பேர்ல ஒருவர் குழந்தையாக இருந்தால் அந்த பெரியவராக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, நான் முதல்ல அந்த குழந்தைய எடுத்து தப்பிக்க விட்டுட்டு அப்புறமா தான் தப்பித்து வருவாங்க. விமானங்கள்ல கப்பல்கள்ல இந்த மாதிரி ஆபத்து நேரக்கூடிய இடங்கள்ல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பேரிடர் கால ஏற்பாடுகளுக்கு முன்னேற்பாடுகள்ல அந்த ஆக்சிஜன் மாஸ்க் போடணும். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல நீங்க போட்டுக்கோங்க, அந்த லைஃப் ஜாக்கெட்டை நீங்க போட்டுக்கோங்க, அப்படி நீங்க போட்டுட்டு அப்புறமா குழந்தைக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா நம்ம போடாம குழந்தைக்கு போட்டா அந்த முயற்சியிலேயே கூட நம்ம செத்துடலாம், அதுக்கு பிறகு அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாது. ஆனா நீங்க போட்டுக்கிட்டா எப்படியாவது அந்த குழந்தைக்கு அவசரமா போட்டு நீங்க காப்பாத்திட முடியும். ஆனா இதை கேட்கிற எல்லாருக்குமே அது எப்படி அந்த குழந்தைக்கு போடாம நம்ம போட்டுக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு அப்போ உயிருக்கே ஆபத்து வந்தால் கூட அந்த இடத்துல தன்னை தன் உயிரை பின்னால் தள்ளிவிட்டு இன்னொரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் தான் ஒரு உயர்ந்த எண்ணமா இருக்க முடியும். அந்த எண்ணத்தை வெளிக்கொணர்வது எதுன்னா நம்மோடு இருக்கிற ஒரு குழந்தை. இரண்டு பெரியவர்கள் சாப்பிட்டுக் கொள்ளும் போது ஏதோ ஒரு நல்ல உணவு வருதுன்னா அந்த உணவினுடைய சிறந்த பகுதியை நாம விரும்புவோம், நம்ம சாப்பிடணும்னு நினைப்போம். ஆனா நம்மோடு ஒரு குழந்தை இருந்தால், நம்மை விட ஒரு இளையவர் இருந்தால் நாம என்ன செய்வோம்னா அதுல இருக்கிற நல்ல பகுதியை, நல்ல உணவை அந்த குழந்தைக்கு கொடுக்கணும்னு நினைப்போம். இப்படியாக ஒரு மனிதர் இந்த பிரிங்கிங் த வர்ஸ்ட் அவுட் ஆஃப் எ பர்சன், பிரிங்கிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் எ பர்சன், இதுல குழந்தை என்பதனுடைய இயல்பு, குழந்தையினுடைய தன்மையே இன்னொருவரிடம் இருந்து சிறந்தவற்றை வெளியே கொண்டு வருவது. அந்த குழந்தையுடைய பிரசன்ஸ்
அப்படிங்கிறது அதைத்தான் கொண்டு வரும் அப்படிங்கிறது மாண்டிசேரி அவருடைய கோட்பாடு. இது ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடித்தமான கருத்துக்கள். அவரிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டது. அப்ப அந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு கல்வியை பார்க்கும் போது இந்த அணுகுமுறையோட நாம் அவர்களை அணுகுகிறோமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. இந்த அணுகுமுறை அடிப்படையின் வந்துட்டா அதற்கு அடுத்து அவர்களை எப்படி நடத்தணுங்கிறதுல பல்வேறு முறைகள் இருக்கின்றன. அதை நீங்க உளவியல் பூர்வமாக ஒவ்வொரு தலைப்புகள்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதில் நான் கவனம் செலுத்த வேண்டியது பாலின சமத்துவம், அந்த மாதிரி நம்ம நடக்கிறோமா? குழந்தைகளுடைய சமத்துவம்ங்கிறதே பெரிய கேள்வி. அவர்கள் சமமானவர்களாக இருக்கலாம், ஆனா நாம் அவர்களை சமத்துவ பார்வையில பார்க்கிறோமா அப்படின்னு. நம்ம பல்வேறு வேறுபாடுகளை வச்சிருக்கோம். முதலாவது அவர்களுடைய பின்னணி, பிறந்த குடும்பம், சமூகம், பொருளாதார வேறுபாடு. இதற்கப்புறம் அவர்களுடைய திறமை சார்ந்து, அவர்களுடைய கல்வி ஆற்றல் சார்ந்து நாம் கொடுக்கிற முன்னுரிமை, இது எல்லாமே பாகுபாடு தான். பையன் நல்லா படிக்கிறான், ஆனாலும் அவனுக்கு எல்லாமே வகுப்புல ஸ்பெஷலா நடக்கும் அப்படிங்கிறதையும் செய்யக்கூடாது. அந்த அந்த மதிப்பெண்ணையோ அல்லது அந்த திறமையோ வளர்த்து கொள்ள முடியாத ஒரு குழந்தைக்கு நாம் கவனிக்கப்பட மாட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தை அது ஒரு நிரந்தரமாக உள்ளத்தில் ஒரு ஊனமாக அது பதிந்து அது. அப்போ ஒரு அவன் இல்ல அவன் நல்லா படிக்கிற பையன், அந்த பொண்ணு ஐயோ அவ எல்லாத்துலயும் டேலண்டட், அதனால நான் வந்து அவளை கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட அந்த திறமை குறைந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் அது நம்ம பார்வையில அந்த குழந்தைக்கு என்ன திறமை இருக்கோ அதை கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வர்றதுதான் நம்முடைய பணி. ஆனா அது செய்யறதுக்கு நமக்கு பயிற்சி இல்லை, அது நம்முடைய அமைப்பு முறையிலேயே அந்த பயிற்சி இல்லைங்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரியது. அடுத்தது பாலின பாகுபாடு. இதுல பெண் குழந்தைகள் பள்ளிகளுக்கு வரும்போது, தனியார் பள்ளிகள் விட்டுருவோம், நம்ம குழந்தையினே பள்ளிகள் அப்படின்னு வரும்போது அது அரசு பள்ளிகளாகத்தான் பெரும்பாலும் இருக்க முடியும். தனியார் பள்ளிகள்ல இந்த நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட பள்ளிகள் மட்டும் இதோட வந்து சேரும். அப்போ இந்த அமைப்புக்குள்ள வரக்கூடிய குழந்தைகள்ல பெண் குழந்தைகள் அவங்க பள்ளிக்கு வருவது என்பதே வீட்டில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சலுகை அப்படிதான் நினைக்கிறாங்க. அப்படிதான் பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க. வரும்போது அவர்களுடைய அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகள்ல ஆசிரியர்களாக இருப்பவர்கள் அந்த குழந்தைகளை எப்படி நடத்துகிறார்கள். இது வந்து நான் முழுக்க முழுக்க ஒரு அரசு பள்ளி மாணவி. அரசு பள்ளினா ஆறாம் வகுப்புல இருந்து, அதுக்கு முன்னால நான் படித்த பள்ளி வந்து நகரவை பள்ளி, நகராட்சி பள்ளி, சேலத்துல அதாவது முனிசிபல் ஸ்கூல். இங்க வந்து நம்முடைய இப்ப சென்னை பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிற நம்முடைய மாநகராட்சி பள்ளிகளின் போல அது வந்து நகராட்சி பள்ளி சேலத்துல. அப்போ அந்த பள்ளியில படிக்கும்போது அதுல இன்னொரு வகையான அந்த சமத்துவமின் மேல இன்னொன்னு இருக்கும். எங்களோட படிக்கிற மாணவர்களை வந்து நாங்க வாடக்கூடாதுன்னு கூப்பிடுவோம். பேர் எழுதுங்க, பேசுறவன் பேர் எழுதுங்க அப்படின்னு சொல்லி போர்டில் எழுத சொல்லி ஆசிரியர் சொல்லிட்டு போயிட்டான். இந்த மாதிரி ரெண்டு மாணவர்கள் பேர் எழுதிட்டாங்கன்னா ஆசிரியர் கேட்கும்போது இந்த பெண்களாக இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எப்படின்னா சார் அவன் தான் சார் பேசினான், சார் இவன் தான் சார் இப்படி பண்ணான் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து கேட்டுக்குவாங்க. அதே பையங்க வந்து சார் அவன் பொய் சொல்றா சார் அப்படின்னு சொன்னா அவனை கூப்பிட்டு நாலு அடி போட்டு என்னடா அவ இவன் பேசுற அப்படின்னு கண்டிப்பாங்க. ஏன் அவ இவன் பேசக்கூடாது? அவங்க சார் அவன் அவன் இவன் சொல்றான், டேய் அது பொம்பளை பிள்ளை அப்படிதான் சொல்லுவோம், நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது. அப்ப அவன் என்ன சொல்லணும்னா அவன் அதுன்னு சொல்லணும், அது அந்த பொண்ணு போய் சொல்லுது சார் அப்படின்னு சொல்லணும். இப்ப ஆனா சென்னை மாதிரி இடங்கள்ல அப்படி இல்லை, எல்லாருமே அவளி வழிதான். அப்போ அந்த நாங்கெல்லாம் வந்து வேற ஊர்ல இருந்து வரும்போது இந்த மாதிரி பெண்ணை வந்து அவ இவன் சொல்றாங்க அப்படிங்கிறதே எங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். அப்புறமாதான் நம்ம அது இதுன்னு சொல்லி பழகி இருக்கோம், அது மரியாதைக்குரியதுன்னு நினைக்கிறோம், ஆகையினால் நமக்கு இப்படி தோணுது அப்படின்னு அப்படியும் ஒரு பார்வை இருக்கும்.
அந்த மாணவர்களுக்கிடையிலேயே இந்த ஒரு சின்ன அணுகுமுறையில இருந்து நாம் வந்து பாலின சமத்துவம் இன்மை அப்படிங்கிறத ஏதோ ஒரு வகையில உணர்த்தேன். பெண்கள் வந்து காப்பாற்றப்பட வேண்டியவர்கள்ங்கிற ஒரு பார்வை பல இடத்துல இருக்கு. அந்த பார்வை என்ன ஆகுதுன்னா அவங்களை வந்து பத்திரப்படுத்துதல் பத்திரப்படுத்துதல்னு ஒரு ஒரு முடக்குகிற வேலையை செய்கிறது. இயல்பாக விளையாட்டுகள்ல, குறிப்பாக பள்ளிகள்ல சிறந்த விளையாட்டுகள், ஓடி ஆடி அடிச்சு உடம்பு முட்டியெல்லாம் உடைஞ்சு அப்படியெல்லாம் வந்தாதான் ஒருத்தருக்கு உடல் வலிமை பெறும். ஆனால் அத்தகைய எந்த விளையாட்டிலும் பெண் குழந்தைகளை ஈடுபடுத்த முடியாது. போட்டியாளர்களாக வரக்கூடிய இந்த உயர்நிலை பள்ளி அளவுல இந்த வாலிபால், பேஸ்கெட் பால் இந்த மாதிரி சில பயிற்சிகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி எந்த பயிற்சிக்கும் பெண்களை நாம் ஈடுபடுத்துவதும் கிடையாது. அந்த பெண்களை பற்றிய பார்வை என்பதே நம்மை பொறுத்தவரை ஒன்று, அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், அவர்களுடைய உடல் அடிபடக்கூடாத உடல், அடிபடக்கூடாது. ஏன் அடிபடக்கூடாது? அந்த ஒரு உடல் எப்படி உறுதி பெறும்? விழுந்து எழுந்து அடிபட்டு வந்தால்தான் உறுதி பெறும். ஆனால் நம்முடைய உடல் அடிபடக்கூடாது. ஏன்னா இது பின்னாடி எங்கேயாவது அடிபட்டு, இந்த எங்கேயாவது அடிபடுறதுன்றதே ஒன்னே ஒண்ணுதான், என்னன்னா குழந்தை பெறாம போயிடுவாங்க. எப்பயோ குழந்தை பெறாம போயிடுவாங்க அப்படிங்கிற அச்சத்துல பிறப்பில் இருந்து அந்த பெண்ணுடைய உடல் ஒரு கருப்பையை தாங்குகிற உடலாக மட்டுமே பார்க்கப்படுகிறது. இது அவர்களுக்கு ஏற்படுத்துகிற ஒரு பெரிய தடை, மனத்தடை, செயல் தடை. அதுக்கு வந்து பெரிய ஒரு விலங்கை கொடுக்குது. இது ஒரு புறம். அடுத்து இந்த குழந்தைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய மனநிலை. அந்த நம்ம வந்து சமூகத்தின் பகுதி தானே, ஆசிரியர்கள் ஒன்றும் வெளியில இருந்து வர்றவங்க கிடையாது. ஆசிரியர்கள் சமூகத்தின் பகுதி தானே, அவங்க வீட்டில இருந்து பாக்குறது தானே இங்கே கொண்டு வர்றாங்க. அந்த ஆசிரியர்களுடைய மனநிலையில் பெண் குழந்தைகள் என்பவர்கள் கூடுதலாக மற்ற வேலைகளை செய்ய வேண்டியவர்கள். இது பல பள்ளிகள்ல நடக்கும். பெண் குழந்தைகள் தான் வந்து அந்த வகுப்பறையின் சுத்தம், பள்ளியின் சுத்தம் இதெல்லாம் வந்து பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டியவர்கள். இந்த பார்வையும் வந்து பெரும்பாலும் அரசு பள்ளிகள்ல நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த சோதனைகளுக்கு அப்படின்னு வரும்போது இன்ஸ்பெக்டர் வராது அப்படின்னு ஒரு காட்சிகள் நடக்கும். ஆனா இதுல வந்து நான் இந்த தலைப்புல வந்து அதனுடைய பாதிப்பு இல்லாத சில பகுதிகளை சொல்றேன். இன்ஸ்பெக்டர் வருகிறார் அப்படின்னு சில காட்சிகள் நடக்கும். ஆனா உண்மையில அந்த காட்சிகளை வந்து நாங்க ரொம்ப அனுபவிச்சிருக்கோம், ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டிருக்கோம். ஏன்னா இது மாதிரி ஒரு சோதனை நடக்க போகுதுன்னு அந்த வகுப்பறை சுத்தம் செய்யப்படுவதும், அந்த வகுப்பு மாணவர்களுக்கு என்று சில இடங்கள் ஒதுக்கப்படுவதும், அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சின்ன நிலம் ஒதுக்கப்படும். அந்த நிலத்துக்குள்ள என்னைக்கு இன்ஸ்பெக்டர் வந்து 3 வாரம் கழிச்சு வர போறாருன்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வெந்திய செடி போட்டு, ஒரு கொத்தமல்லி செடி போட்டு, அந்த கொத்தமல்லி செடியில ஒரு இந்தியா மேப், அப்புறம் வருக, வணக்கம் இதெல்லாம் எழுதி, இதெல்லாம் எதுல வெந்திய செடியில கொத்தமல்லி விதையில இதையெல்லாம் போட்டு வச்சோம்னா சரியா அவர் வர்ற அந்த 3வது வாரத்துல அந்த இந்தியா மேப்பு, வருக, வணக்கம் இதெல்லாம் வந்து அந்த செடியாக முளைச்சு அப்படி வந்து அவ்வளோ அழகாக அது நிற்கும். இந்த பயிற்சிகளை எல்லாம் அரசு பள்ளிகள்ல தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. தனியார் பள்ளிகள்ல இந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது. அதுல எதுனாலும் வந்து வணங்குடு, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, இதுதான். இந்த மாதிரி வகுப்புகளை நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் இருந்தாங்க, அந்த முறையும் இருந்தது. இப்பயும் அது இருக்கான்னு எனக்கு வந்து தெரியல. பள்ளிகள்ல அப்படி இடங்கள் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியும். அடுத்து இந்த குழந்தைகள் வந்து அவர்களுக்கென்று தனித்திறமைகள் ஏராளமா இருக்கு, ஏராளமான தனித்திறமைகள். ஆனா அந்த தனித்திறமைகள்ல பெண்களுக்கென்று ஒரு திறமையும் ஒரு ஒரு ஆற்றலும் இருந்தா அதை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பே.
அவங்க வந்து ஓவியம் வரைகிறவங்களா இருக்கலாம், இல்லை வேற என்ன விதமான ஆற்றல் வேணா இருக்கலாம், மிக அதிகபட்சம் அவங்களால அந்த பள்ளிக்குள்ள ஏதாவது ஒரு போட்டியிலையோ எதுலையோ ஒரு கலந்துக்கிட்டு அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப வாய்ப்பும் குறைவாக தான் இருக்கு. அதை தாண்டி அவங்க வெளியவும் வர முடியறதில்லை. அவங்களுக்குள்ள அந்த படிப்பு அப்படிங்கிறதே அந்த குடும்பம் கொடுத்த ஒரு பெரிய கொடையாக நினைத்து கொண்டு அதுல இருந்து வீட்டுக்கு போன உடனே அவங்களுக்கு அதுக்கு அடுத்து அதை எந்த வகையில அவங்க தொடர்வது அப்படிங்கிற தொடர்பே கிடையாது. அவங்க வீட்டுக்கு போன உடனே பெரும்பாலும் நான் இத ஊர் பக்கங்கள்ல மட்டும் இல்ல, இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய நகர்ப்புறத்து வீடுகள்ல குறிப்பாக குடிசை பகுதிகளில் பார்க்கிற அந்த குழந்தைகள் பெரும்பாலும் தங்கள் தாய்க்காக காத்திருக்கக்கூடிய நிலையில் அந்த நேரங்களில் பெண் குழந்தைகள் தன்னை விட சிறு குழந்தைகளை பார்த்துக் கொள்வதும் வீட்டு வேலைகளை செய்வதுமாகவே இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே அவங்க வந்து அம்மாவோட கூட வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போற வீடுகளில் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த அம்மா வரலன்னா அந்த வீட்டுல மாற்று வேலைக்கு இந்த சிறுமிகள் அவங்க அந்த குழந்தை சிறுமிக்கு என்ன வயசு இருக்கும், அந்த குழந்தை போலியே அந்த அம்மா செய்ய வேண்டிய வேலைக்கு மாற்று வேலையாக சில வீடுகள்ல முறவாசல், சில வீடுகள்ல பாத்திரம் கழுவுது, சில வீடுகள்ல வீடு கூட்டுது, என்ன பெரிய துணி துவைக்கிற வேலையைதான் அந்த கையால செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக அதை செய்யறது இல்லை. ஆனா அந்த மாற்று வேலைக்கு அந்த சிறுமி போகணும். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை நிலை ஏதோ ஒரு வேலைக்கு அந்த பெண்ணும் போக வேண்டிய சூழ்நிலை காலாக்கி அவருடைய கல்வி அத்தோட நின்று போகுது. இந்த குழந்தைகளுடைய கல்வி தொடர்வதற்கு நாம அவங்களுக்கு எந்த வகையில அந்த கவனத்தை செலுத்தி அவங்கள இந்த இந்த நிலையில நிறுத்தி வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கிட்ட திட்டமே இல்லை. அவங்க வந்தாக்க வந்தாங்க, வரலன்னா வரல, அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்முடைய பார்வையில என்ன இருக்கு, எதுவுமே. நம்முடைய முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துல இருந்து ஒரு புத்தகம் ஒன்று போட்டிருந்தாங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாள் தோழர் ஷாஜகான் அவர்கள் மொழிபெயர்த்ததுன்னு நினைக்கிறேன். அதுல வந்து எங்களை ஏன் ஃபெயிலாக நீங்க டீச்சர் அப்படிங்கிறது அந்த புத்தகத்தோட தலைப்பு. அதுல அந்த ஒரு பள்ளியில் இருந்து தெயிலாக்கப்பட்ட சில மாணவர்கள் அவங்க வந்து பின்னால போய் ஏதேதோ வேலை பார்த்து அவங்க கொஞ்சம் படிச்சு அதற்கு பிறகு அவங்க அதே ஊர்ல ஒரு மாலை நேர பள்ளி நடத்தி அந்த பள்ளியில சேர முடியாத மாணவர்களுக்கெல்லாம் இவங்க படிப்பு சொல்லி கொடுத்து அவங்கள பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அந்த மாணவர்கள் எழுதிய ஒரு கடிதமாக, தங்கள் ஆசிரியருக்கு எழுதிய கடிதமாக அந்த நூல் வெளிவந்தது. அந்த நூலுடைய தலைப்பே எங்களை ஏன் ஃபெயிலாக நீங்க டீச்சர் அப்படிங்கிறது. அப்படி கேள்வி கேட்கக்கூடிய அந்த மாணவர்களாக இன்னமும் நம்முடைய பள்ளிகளில் ஏராளமானவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார். அது ஆண்களும் சரி பெண்களும் சரி. இதில் ஆண்களுக்கு ஏதோ ஒரு வகையில பையன் படிக்கணும், பையன் படிக்கணும், பையன் படிச்சா நம்மளை வந்து காப்பாற்றுவான் அப்படிங்கிற எண்ணம் குறைந்தது அவர்களுடைய கல்வியை ஒரு முதலீடாகவாவது பார்த்து வைக்கும். ஆனால் பெண்ணை பொறுத்தவரை அந்த கல்வி என்பது அந்த குடும்பம் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு பரிசு அல்லது ஒரு வாய்ப்பு. ஆகையினால அதை மட்டும் அதை தான் முடிஞ்ச வரைக்கும் படிச்சுட்டு போகட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அவங்க கல்விக்கே அனுப்பப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேல வந்து படிக்கு மேல் படிப்பு அப்படின்னு வரும்போது இந்த டென்த்து பிளஸ் டூ அதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான முதல் நிலை வகுப்புகளும் பெண்களால் தான் நிரப்பப்படுது. ஆனால் அதுக்கு மேலே கல்லூரிகளுக்கு போகும்போது அவர்களுடைய கல்வி எந்தெந்த கல்வியெல்லாம் கல்யாணத்துக்கு சௌரியமாக இருக்கும் அந்த டிகிரி மட்டும்தான் அவங்க வந்து படிக்கணும். இது இதை படித்தா சரி, மெடிசன் படித்தால் அப்படின்னு சொல்லி மருத்துவ கல்வி கல்வியில சேர்த்து விட்டால் கூட மருத்துவத்துக்கு அடுத்து மேல் படிப்பு என்ன, மேல் படிப்பு பெண்களாக இருந்தால் கைனகாலஜி தான் அமைப்பு.
இல்ல நான் ஒரு சர்ஜன் ஆகுறேன், நான் வேற ஒரு ஸ்பெஷாலிட்டிக்கு போறேன், நான் டயபெட்டாலஜி படிக்கிறேன் அப்படின்லாம் அவங்க போனாங்கன்னா அதுக்கான வாய்ப்பு வந்து முதல்லயே இதெல்லாம் வேண்டாமா நமக்கு, நீங்க வந்து கைனகாலஜி படிங்க அப்படின்னு அங்கேயே வந்து சுருக்கப்படும். ஏன் பெண்கள் வந்து சர்ஜரி பண்ண முடியாதா? வீட்டுல இருக்கிற அத்தனை ஊசி நூலும் பெண்ணோட தானே இருக்கு, அந்த உடம்பு அறுத்து தைக்கிற ஊசி நூல் மட்டும் பெண்ணுக்கு ஆகாதா அப்படின்னா, இன்னும் சொல்லுவாங்க மருத்துவ உலகத்துல பெண்கள் சர்ஜனாக இருந்தா ஆபரேஷன் பண்ணிக்கிறவங்களே பயப்படுவாங்க. ஏன்னா பெண்களால அவ்வளவு திறமையா சரியா சர்ஜரி பண்ண முடியுமா, மருத்துவம் அறுவை சிகிச்சை பண்ண முடியுமா அப்படிங்கிற எண்ணத்தை அது வந்து உண்டாக்கணும். ஆகையினால அந்த கல்வியில பெண்களுடைய நிலை வந்து மேல போக முடியாது. அடுத்து ஒவ்வொரு பெண்ணுடைய கல்வியும் அந்த இளங்கலை இளம் அறிவியல் அடுத்து முதுநிலைக்கு போகும்போது அதை எது முடிவு பண்ணுதுன்னு சொன்னா, அந்த சமூகத்தின் ஜாதியில் பிறந்த ஆண்களுடைய கல்வி நிலை. இப்ப பிஎஸ்சி மட்டுமே படிச்ச சமூகமா இருந்தா நம்ம இதுக்கு மேல படிக்க வச்சா நம்ம ஜாதியில எம்எஸ்சி எம்ஏ எம்பி எம்பிஏ எல்லாம் படிச்ச பசங்க கிடையாதுன்னா நீ டிகிரிக்கு மேல படிக்காத, போஸ்ட் கிராஜுவேஷன் என்கிற முதுநிலை படிப்புக்கு மேல படிச்ச பசங்க இல்லைன்னா அல்லது கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எம்ஏ எம்எஸ்சி படிச்சுட்டா அதுக்கு மேல என்ன வேணும், அதுக்கு மேல பிஹெச்டி படிச்சவங்க வேணும், அது நம்ம ஜாதியில கிடையாது. அப்போ இந்த ஜாதியா இந்த பெண்ணுடைய அறிவா அப்படின்னு வரும்போது, ஜாதியை காப்பாற்றுவதற்காக பெண்ணுடைய அறிவு அந்த அளவோடு மூடி சீல் வைக்கப்படும், அதுக்கு மேல அதுக்கு இடம் இல்லை அப்படின்னு. அதுக்கு இதை தவிர அதுக்கப்புறம் நம்ம திருமண உரிமைகள் இதுல எல்லாம் வரும்போது, சமத்துவம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு உரிய ஒரு சொல்லே அல்ல. எப்படி அச்சன் மடம் நாணம் பயிர்ப்பு இதெல்லாம் வந்து பெண்களுக்குரியது, எது வந்து ஆடுவுக்குரியது எது மகளுக்குரியது அப்படின்னு தொல்காப்பியர் சொன்னாரோ, அதுல சமத்துவம் என்கிற சொல் நம்ம பண்பாட்டுக்கே இல்லாததாக அப்படிதான் வந்து கருதப்படுது. இப்ப பாலின சமத்துவம் அப்படின்னு நம்ம சொல்றோமே, எப்படி சமத்துவம் வரும்? அது நம்ம மனசுலயே இல்லையே, நம்ம பாரம்பரியத்திலேயே இல்லையே. ஆண் வந்து ஒழுக்கம் இல்லாமல் வாழ்வதை இலக்கியமா கொண்டாடி இருக்காங்களே, சொன்னா நம்ம பரம்பரை பெருமை சொல்றவங்களுக்கு கோபம் வருது. ஏன்னா அவங்க வந்து இலக்கியத்தையும் காப்பாற்ற வேண்டி இருக்கு. இந்த கேள்வியை பெரியார் தான் கேட்டார், இதை எப்படி நீங்க கொண்டாடுவீங்கன்னு கேட்டார். நீங்க நல்ல செய்திகளை சொல்லுங்க, சங்க இலக்கியத்துல அறிவியல் இருக்கு அப்படின்னா அறிவியலை சொல்லுங்க, சுற்றுப்புற சூழலை பற்றிய அறிவு இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. ஆனா நாம சங்க இலக்கிய வாழ்க்கை அப்படின்னு சொல்றதே சங்க இலக்கியத்தின் காதல் வாழ்க்கை. அந்த காதல் வாழ்க்கையில என்ன சொல்லப்படுதுன்னா, ஒவ்வொரு பெண்ணும் எனக்கு தெரிஞ்சு சங்க இலக்கியத்துல இருக்கிற பெண்கள்ல வீரத்தை பேணிய பெண்கள் இதெல்லாம் இருக்காங்க. ஆனா அந்த சொல்லப்படுகிற தலைவியின் வாழ்க்கை என்பது அந்த காதலன் தேர் எப்ப திரும்பி வரும், அந்த பரத்தை வீட்டுல இருக்கிறவன் எப்ப இந்த வீட்டுக்கு வருவான், அதுவும் ஒரு பாடல்ல அந்த பெண்ணுக்கு வந்து 3 மாதம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்து, அந்த பெண் சொல்லுகிறாள் என் உடம்பெல்லாம் வந்து நெய் வாசனை பால் வாசனை குழந்தை வாசனை எல்லாம் சேர்ந்து என் மேல வீசிட்டே இருக்கு, இந்த மனம் வந்து அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா குழந்தைக்கு பால் கொடுக்கணும், அதனால நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்காக நெய், குழந்தையோட மனம் அப்புறம் தாய்ப்பாலின் மனம் இதெல்லாம் சேர்ந்து அடிக்குது, இது அவனுக்கு பிடிக்காது. அதனால அவன் அந்த பரப்பி வீட்லயே இருக்கான். அவன் எப்ப வருவான்னு சொல்லு அப்படின்னு ஒரு பெண் கேட்பதாக ஒரு பாடல் இருக்கு. இதுக்கு என்ன பேருன்னா, நம்ம அதுக்கு இலக்கணமே வச்சுட்டாங்க, பரத்தையர் ஒழுக்கம் அப்படின்னு. ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கைக்கு அதுவும் ஒரு ஒழுக்க முறை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப நம்ம முன்னோர் பெருமையை காப்பாத்துறதா இல்ல பண்பாட்டை காப்பாத்துறதா அப்படின்னா, இந்த
முன்னோர் பெருமையை காப்பாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னன்னா அந்த திட்டத்திலேயே இப்ப குறை சொல்ல முடியாம ஆயிடும். அதனால அவங்க அந்த திட்டத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும், திட்டத்துக்கு ஒரு புதிய பார்வையை கொடுக்கணும். இல்லைன்னா அது ஏன் தெரியுமா அப்படின்னு இவங்க அதுல சயின்ஸ் தேடணும். ஏன் வந்து ஒரு ஆணால ஒழுக்கமாக வாழ முடியாது என்பதற்கு காரணங்களை தேடி தெரிகிறவர்களாக அன்றைய தலைமுறை இல்லை, இன்றைய தலைமுறை இருக்குது. இது ஒரு பெரிய மாறுபாடு. நமக்கு வந்து சமத்துவம் வராததுக்கான அந்த சிந்தனை இல்லாததற்கான காரணம் என்னன்னா ஒரு பால் ஆண் பால் அப்படிங்கிறது எந்த விதமான ஒவ்வொரு வரைமுறைக்கும் அப்பாற்பட்டது என்ற ஒரு கற்பிதமும் ஒரு ஒரு வரையறையற்ற தன்மையும் நம்முடைய மனதில் ஏற்றப்பட்டிருக்கு. எதுல இருந்தெல்லாம் ஏற்றப்பட்டிருக்கு அதெல்லாம் நீங்க இலக்கியம் படிச்சா தெரியும். புராண கதைகள்ல இருந்து வருது. ஒரு ஆணுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு. பெண்ணை பெறுவது என்பதே பாவம். நம்முடைய புராணங்களும் கதைகளும் சொல்லி கொடுத்துருக்கிறது என்னன்னா பெண்ணை பெறுவது என்பதே பாவம். விஸ்வாமித்திரர் எப்பேற்பட்ட கோபக்காரர், அவர் தலையே குனியாதவர். ஏன் தலை குனிந்தார், ஏன் தலை குனிந்தார்? இந்திரன் மகன் துஷ்யந்தன் அவன் இவருடைய முனிவருடைய மகளை ஏமாற்றினார். அட பாவி அப்படின்னு போய் அவனை சட்டையை பிடிச்சி கேட்கறதுக்கு பதிலாக இல்லை என் மகனை என் மகளை ஏற்றுக்கொள் என்று கேட்பதற்காக அவர் தலை குனிந்தார். இந்த கதையை எதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க? இந்த நாடு அயோக்கியர்கள் நிறைந்த நாடு, இந்த சமூகத்துல பெண்ணை காதல்ன்ற பேர்ல ஏமாத்திடுவாங்க. இவங்க எல்லாமே அயோக்கிய கூட்டம், அவங்களதான் இந்திரன் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க, நம்பாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஒன்ன பெற்றவன் தலை குனியணுங்கிறதுக்கு இதை ஒரு பாடமா வச்சானே, இந்த நாடு உருப்படுமா? பெண்கள் வந்து முன்பின் தெரியாதவனை பழகும்போது எச்சரிக்கையா இருக்க, மக்களே போல்வர் கயவர், அவன் மனுஷன் மாதிரியே இருப்பான், திருட்டு பசங்க, எச்சரிக்கையா இரு, நம்பி பழகிடாத அப்படிங்கிறதுக்கு எப்பேற்பட்டவன் திருடன் தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பொண்ணை பெற்றவன் தலைகுனிவான் என்பதற்கு விஸ்வாமித்திரன் கதையை சொன்னால் என்றைக்காவது இந்த சமூகத்துல ஒரு பெண்ணை பெற்றவருக்கு பெருமை ஏற்படுமா? நம்ம நரகத்துக்கு போறவங்க யாரு, ஏன் புத்திரன் அப்படின்னு பேர் அப்படின்னா ஒரு நரகம் இருக்கு, அந்த நரகத்துக்கு பேரு புத்துன்னு பேரு. அந்த புத்து என்கிற நரகம் பல பல நரகம் வச்சிருக்காங்க, அதுல இந்த புத்துன்னு புத்துங்கிறது ஒரு நரகம். அந்த நரகத்துக்கு போறவங்க யார் அப்படின்னு சொன்னா ஆண் பிள்ளையை பெறாதவர்கள். ஆண் பிள்ளையை பெறாதவன் புத்தென்கிற நரகத்திற்கு போவான். அந்த புத்தென்கிற நரகத்திற்கு போகாமல் காப்பாற்றுகிறவன்கிறதுனாலதான் அவனுக்கு புத்திரன் பேரு. அந்த புத்திரன் அவ்வளவுதான், புத்திரிய பெத்தாக்க அங்க போவாங்களா அப்படின்லாம் கிடையாது, புத்திரிய பெத்தா போவாங்க. அதுக்கு போகாம தடுக்கிறதுனால அவளுக்கு புத்திரின்னு பேரா கிடையாது. புத்திரனுக்கு பெண்பால் புத்திரி அவ்வளவுதான். ஆனா புத்திரனை பெறாதவர்கள் அந்த நரகத்திற்கு போவார்கள். அப்புறம் நம்மை ஆண்ட இந்த மன்னர்களை காப்பாற்றிய மனுஸ்மிருதி இருக்கே, மன்னர்களுடைய ஒரே நூல், மனுநீதி தவறாமல் ஆட்சி நடக்கிறதா அப்படிங்கிற காட்சி இல்லாம நம்ம நாடகங்கள் அன்னைக்கு தொடங்க. அந்த மனுநீதியில ஒரு ஆண் எப்போது இரண்டாவது திருமணம் செய்யலாம், மனு சொல்ற மனைவிக்கு வந்து மனைவி வந்து மலடாக இருந்தால் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவளை ஒதுக்கி வச்சிடலாம், குழந்தையே பெறாதவளாக இருந்தால் இத்தனை ஆண்டுகளுக்கு அவளை ஒதுக்கி வச்சிடலாம், பெண் குழந்தை மட்டுமே பெற்று ஆண் குழந்தை பெறாதவளாக இருந்தால் அவளை எத்தனை ஆண்டுகள்ல ஒதுக்கி வச்சிடலாம், நோய் வந்த பெண்ணாக இருந்தா அவளை எப்ப ஒதுக்கி வச்சிடலாம், இப்படி எல்லாம் அவங்கள ஒதுக்கிட்டு நீங்க வேத திருமணம் பண்ணிக்கலாம். இதான் ஸ்மிருதி. அப்புறம் அப்ப பெண் வந்து வேற திருமணம் செய்யலாமா? பெண் வந்து எந்த காரணம் கொண்டு கணவரிடமிருந்து விலகி இருக்கலாம். அவ விலகி இருக்கிறதுக்கு சில காரணங்கள் வேணும், அதுல வந்து அவருக்கு தீராத நோய், இந்த மாதிரி சில காரணம்.
இருந்தா அவள் விலகி இருக்கலாம். ஆனா ஒரு கணவன் அவளை விலக்கி விட்டு வேற திருமணம் செய்து கொள்ளலாம். இதுக்கு மனுஸ்மிருதி காரணம் எல்லாம் சொல்லுது. அப்ப இதெல்லாம் சட்டமாகவும் இருக்கு. இந்த ஸ்மிருதிகள் தான் வந்து நம்முடைய சாஸ்திரங்கள் அடிப்படையில ஹிந்து லாவுடைய கூறுகள் அதுதான். இப்ப இந்து லா, அந்த இந்து லாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு என்ன இருக்கு, ஒரு பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கேட்கிற உரிமை இருக்கா அப்படின்னா 1955 டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1950 கொடுத்த இந்து சட்ட திருத்தம் அவர் இருந்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அது 1955 இந்து மேரேஜ் ஆக்டாக, இந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆக வருது. அது 55. அதுல இந்த அப்பா சொத்துல பெண்ணுக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு வருது. பெண்ணுக்கு ஒரு சொத்து இருந்தா, தாய்க்கு ஒரு சொத்து இருந்தா அது மகளுக்கு போகும் அப்படின்னு வருது. இதெல்லாம் வந்து அந்த விமென்ஸ் ப்ராப்பர்ட்டி ரைட் அப்படின்னு. இது எல்லாமே எப்போ வந்ததுன்னா 55-56 வந்தது. அப்ப அதுக்கு முன்னால இந்த பெண்களுக்கு என்ன சொத்துரிமை இருந்தது அப்படின்னா, ஒன்னே ஒண்ணு, கணவன் செத்து விட்டால் அவருக்கு சொத்துக்கள் இருந்தால் அதில் ஒரு பகுதியை அந்த விதவை மனைவி சாகும் வரை சோற்றுக்கும் துணிக்கும் எவ்வளவு வேணுமோ அதை கொடுப்பதற்கு அந்த சொத்தை ஒதுக்கி வைக்கணும். அவ்வளவுதான் அவங்க ஜீவனாம்ச உரிமை. அந்த சொத்தை வந்து தான் ஆண்டு கொள்ளவோ, யாருக்காவது கொடுக்கவோ, அதை தான் விருப்பப்பட்டபடி கையாளவோ அந்த பெண்ணுக்கு உரிமை கிடையாது. இதுதான் இவங்க வச்சிருந்த ஜீவனாம்ச உரிமை. அதுக்கு மேல என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ நம்ம எப்படிங்க வாழ்றதுன்னா, அதுக்குதான் உங்களை உடன்கட்டை ஏற சொன்னா அதுவும் கேட்க மாட்டேன் அப்படி. அப்ப உடன்கட்டை ஏறிட்டு அதுவும் பிரச்சனை இல்லையே. அப்படி இல்ல, நீங்க உயிரோட இருந்தா உங்களை என்ன பண்ணுவோம், உப்பு போட்டு சாப்பிட கூடாது, தலையில வச்சு தூங்க கூடாது, பாய் போட்டு படுக்க கூடாது, நல்ல புடவை கட்டக்கூடாது, தலையை பின்னி பூ வைக்க கூடாது, பொட்டு வைக்க கூடாது, முன்னாடி வரக்கூடாது, யார் முன்னாடியும் வந்து நிக்க கூடாது, நல்ல காரியம் நடக்கும் போது எட்டி பார்க்க கூடாது. அதாவது இன்னைக்கு எப்படி இந்த கொரோனா வந்தவர் வந்து எல்லாரும் காட்டுற அச்சத்துல தானா போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்களோ, அந்த மாதிரி நீ ஏன் வாழ்ற அப்படின்னு கேட்பதற்கு பதிலாக அத்தனையும் அந்த பெண்ணுக்கு வந்து செய்யப்பட்டது. அப்ப ஒரு ஆண் வந்து மனைவியை இழந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து எல்லாமே அந்த ஒரு நாளோட போச்சு. அப்படி அந்த ஈர துணி காயாம உட்கார்ந்து பேசுவாங்க, என்னென்ன சரி அப்புறம் என்ன இப்படியே இப்படி அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிச்சு உடனே இவரு வந்து எந்திரிச்சு போயிடுவாரு, வேற போன யாரு கொண்டாடி செத்தவர் அந்த இடத்துல அவர் இருக்க மாட்டாரு, அவர் எழுந்து போயிடுவாரு. அப்புறம் சொன்ன அவர் அப்படிதான் சொல்லுவாரு, பிள்ளைங்க முகத்தை பார்க்கணும்ல, அதனால இந்த அந்த அவங்க வீட்டுல பொண்ணு இருக்கு, இந்த செத்து போன பொண்ணுக்கு தங்கச்சி இருக்கு, அது தூக்கு போட்டு கூட செத்துருக்கோம் அந்த பொண்ணு, அங்க என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு ஒருத்தி வந்து இந்த பிள்ளைங்களை பாப்பாள, அதுக்கு நம்ம தங்கச்சியே கொடுத்துட்டா சரியா போச்சு. இப்படி எல்லாம் சேர்ந்து மாநாடு போட்டு உடனடியே தீர்மானம் பண்ணி அவருக்கு அந்த மாற்று 2வது திருமணம்ங்கிறது உடனே நடக்கும். ஆனா இந்த பெண் ஒரு குழந்தையோடு ஒரு விதவையாகி தன் கணவர் தன் பெற்றோர் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த பெண் வந்து காலம் முழுக்க அந்த வீட்டுல நடக்கிற அத்தனை கல்யாணத்துக்கும் வேலைக்காரியா இருக்கணும், அத்தனை பிரசவத்துக்கும் மருத்துவச்சியாக இருக்கணும், அந்த அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ஆய்கள் ஒரு ஆயாவா இருக்கணும், இப்படி எல்லாம் வாழ்ந்து அந்த பெண் வந்து தானும் சோற்றுக்கும் துணிக்கும் இருந்து தன் குழந்தைகளை எதுவும் உருவாக்குறதுக்கு அந்த வீட்டுல வந்து ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா வாழ்ந்து சாகிறது தான் அவளுக்கு முடிவு. இதைதான் இந்த சமூகத்தின் விதிகள் கற்றுக் கொடுத்துருக்கு. அப்போ இது இதுலயே பழக்கப்பட்டு அதுல இருந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த உரிமையை பத்தி பேசுறதே எங்க வந்திருக்குன்னா 1929 செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டு தீர்மானத்துலதான் பெண்களுக்கு வந்து கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை, சொத்துரிமை, விவாகரத்து உரிமை, மறுமண உரிமை, இது எல்லாமே அந்த 1929 அப்படிங்கிறது
உண்மையில நம்ம சொன்னா அந்த செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாடுங்கிறத ஒரு ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருந்துதான் இதெல்லாம் நடக்குது. அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பு இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு வந்து தெரியாது. கோயிலுக்கு போறாங்க வராங்க, ஆயிரம் விளக்கு பூஜை, ஆயிரங்கால் தூபம் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க, அதெல்லாம் வேற. ஆனா நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த வரலாறு தெரியாமே இருக்கோம். நம்ம வந்து 1929 தந்தை பெரியாரும் அவருடைய துணைவியார் நாகம்மையாரும் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. மாப்பிள்ள வந்து தந்தை பெரியாருடைய தளபதிகளில் ஒருவராக இருந்த தமிழறிஞர் சாமி சிதம்பரனார். அவங்களுக்கு வந்து பொண்ணு யார் பார்த்திருக்காங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம்மையார். அவங்க யாரு, அவங்க தேவதாசி ஒழிப்புக்காக களப்பணியாற்றுகிறவர்கள். அந்த தேவதாசி சமூகத்துல இசைவேளாளர்னா நீ பெயர் மாற்றம் செய்யப்படுது, அந்த சமூகத்துல பிறந்த ஒரு பெண், நல்ல படிச்சவங்க, அவங்க வந்து விதவையா வேற இருக்காங்க, அவங்களுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது சாமி சிதம்பரனார் அவர்களை அவங்களுக்கு வந்து திருமணம் செய்யலாம் அப்படின்னு பெரியார் அவருடைய துணைவியாரும் பேசுறாங்க. அப்போ பொண்ணு பார்க்க போறாங்க. பொண்ணு பார்க்க போகும்போது சாமி சிதம்பரனார் அவர்கள் கேட்கிறாரு, என்னன்னா பொண்ணுக்கு எழுத பிடிக்க தெரியுமா, அவ்வளவுதான். எப்ப பாருங்க, 1950களில் எல்லாம் நினைச்சாங்களா பொண்ணை ஏன் படிக்க கூடாதுன்னா, பொண்ணுக்கு படிக்க தெரிஞ்சா லவ் லெட்டர் எழுதிடணும். 1929 பொண்ணு பார்க்க போறாங்க. தேவதாசி சமூகத்துல பிறந்த ஒரு பெண்ணை, அவங்க வந்து படிச்சவங்க விதவை, அவங்கள பெண் பார்க்க போறாங்க. அப்போ சாமி சிதம்பரனார் கேட்கிறாரு, அவங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியுமா, தெரியும், ஏதாவது எழுதி காமிக்க சொல்லுங்க அப்படிங்கும் போது அவங்க வந்து எழுதி காமிக்கிறாங்க. அதுல என்னன்னா பெண் விடுதலையே மானுட விடுதலை அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க. அதை பார்த்து அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார், எவ்வளவு நல்ல சிந்தனைன்னு சொல்லி அந்த திருமணத்தை அவங்களே வந்து நடத்தி வைக்கிறாங்க. இந்த கருத்து இருக்கு பாத்தீங்களா, 1929 அவங்க எழுதி கொடுத்தாங்க. பெண் விடுதலையே மானுட விடுதலைங்கிறது தான் 1995 பீஜிங் மாநாட்டுல அகில உலக பெண்கள் மாநாட்டினுடைய முழக்கம். அப்ப அந்த முழக்கத்தை சிவகாமி சிதம்பரனார் சொல்லி அது அப்படி போய் சீனாவில ஒலித்தது அல்ல, ஆனால் 1995 உலக நாடுகளின் முழக்கமாக எழுந்த அந்த அந்த சொல்லாடலை, அந்த முழக்கத்தை பெண்ணுரிமையும் மனித உரிமையே அப்படின்னு சொன்ன 95 முழக்கத்தை 1929 பெண் விடுதலையே மானுட விடுதலை அப்படின்னு எழுதி கொடுத்த அந்த இயக்கத்தின் உழைப்பு தான் இந்த சமத்துவம் அப்படிங்கறத பத்திய ஒரு உணர்வை நமக்கு உண்டாக்கியது. அதுல இருந்து தந்தை பெரியார் அவர்கள் கையாண்ட அந்த முறைகள் இருக்கு பாருங்க, பெண்களை வந்து யோசிக்க வைக்காம இது வந்து மாறாது அப்படின்னு அவர் எங்க போய் பெண்களை பிடிச்சாருன்னா திருமண வீடுகள்ல பிடித்தார். பெண்கள் வந்து எங்கேயுமே வரமாட்டாங்க. இப்ப கூட எத்தனை ஆசிரியர்கள் வந்து நம்மோடு இந்த இணைப்புக்கு வருவாங்க, ஆனா ஒண்ணு இன்னும் வேற ஒரு ஜூம் மீட்டிங் வைங்க, இது வந்து பிரதோஷ விளக்கம் அப்படின்னு. இந்த பிரதோஷத்தில் எந்தெந்த ராசிக்கு வந்து பலன் ஏற்படும்னு போடுங்க. நானே வந்து மார்கேஷம் போட்டு அருள்மொழி அம்மையாரா வந்துடுறேன், ஸ்ரீலஸ்ரீ வேணா போட்டுக்குவோம். அன்னைக்கு வர்றவங்களை பாருங்களேன், அதே படிச்சவங்கதான், ஆசிரியர்கள் தான், ஆனா எதை தேடி வர்றாங்க, இந்த படிப்பு எப்படி வந்தது நமக்கு, இந்த உரிமை எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் கூட நமக்கு கிடையாது. இதை இந்த மத சிந்தனை தான் நம்ம மனசுக்குள்ள ஊடுருவி ஆழமாக இறங்கி இருக்கிறதுனால படித்த பெண்களாக இருந்தால் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு சமத்துவம் போரும் தகுதி இல்லைன்னு நினைக்கிறாங்க. நம்ம இப்ப நம்ம டீச்சரா இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த படிச்ச படிப்புக்கு வாங்குற சம்பளத்துக்கு நாம எவ்வளவு ஒரு சுயமரியாதையோட இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு பதிலா இதுவே அடங்கி போறதுக்கான காரணமாக மாற்றப்படும். அதுதான் இந்த மத சிந்தனை செய்கிற வேலை. மத சிந்தனை செய்கிற வேலை எப்படின்னா, நீங்க உங்க சம்பளம் கூட கூட உங்க பணி நீங்க இது வந்து இந்த எதிர்விகிதம் மாதிரி ஆகும், இந்த பக்கம் அதிகமாகும். ஏன் நீங்க வந்து படிக்க திமிர் வேலைக்கு போறீங்க, அந்த சம்பளம் இத வந்து
அவங்க தான் வாங்குகிற சம்பளத்தின் மீது தனக்கு உரிமை இல்லாதவளாக ஒரு படித்த பெண் இருக்கிறாள்னா இதை விட கேவலம் என்னங்க இருக்கு. பல பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கு. இங்க இல்ல, இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போய் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. ஆனா அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இந்த பெண் சம்பளம் தான் வருது, அவர் சம்பளம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல வர்றதில்லை. அப்ப என்னவா இருக்கு, அந்த பெண்ணுடைய படிப்பு, அவங்களுடைய வருமானம், இந்த இந்த வேலை பார்க்கிற அந்த கம்பீரம் அவங்களுக்கு எந்த சுயமரியாதையை கொடுத்துருக்கு? அது கொடுக்கலன்னா அதனுடைய பயன் என்ன? அது ஒரு கூடுதல் வேலை. வீட்டுக்கு எப்படி வீடு சமையல் வீட்டுல எப்படி வடிச்சு கொட்டுறாங்களோ அப்படி வெளியில போய் உழைச்சு கொட்டுறது. அப்ப இது ரெண்டுமே எதை உண்டாக்கும்? சலிப்பை தான். மகிழ்ச்சி எப்படி உண்டாக்கும்? நான் வெளியில போறேன், சம்பாதிக்கிறேன், இந்த பணம் என்னுடையது, என்கிட்ட இவ்வளவு சேவிங்ஸ் இருக்கு, நான் யாருக்கு வேணா உதவி செய்ய முடியும், எங்க அப்பாவுக்கு நான் உதவி செய்வேன், எங்க அம்மாவுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்றதுக்கான துணிச்சல் கொடுக்க வேண்டிய அந்த வருமானமே பெண்ணுக்கு சுமையை கொடுக்குது. அப்ப இவங்க வந்து ஒரு உரிமையாக தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு பெண் உதவி செய்ய முடியாதுங்கிற போது நீங்க ஒரு செய்தியை யோசிக்கணும். பல இடங்கள்ல என்கிட்ட வழக்குகளும் வரும், என்னன்னா மாமனார் மாமியாருக்கு ஒன்று செய்ய விடமாட்டேங்கிறா யாரு மருமகன், அப்புறம் அவர் கூட பிறந்தவங்களுக்கு என்ன கொடுத்தாலும் அவளுக்கு வந்து பிடிக்காது. கரெக்டு தான், வருத்தம் வரும் தான். ஆனா இததானே நம்ம பரம்பரையா காலங்காலமாக பெண்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள பாத்துக்க போகணும்னா கூட அந்த பெண்ணுக்கு வந்து ஆபீஸ்ல கூட லீவ் சாங்ஷன் ஆயிடும். அவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்து பேங்க் மேனேஜரா இருப்பாங்க, கேஷியரா இருப்பாங்க, லீவே கொடுக்க முடியாது. அங்க கூட ஒரு வாரம் லீவ் வாங்கிடுவாங்க. இங்க சாங்ஷனிங் அத்தாரிட்டி இருக்காங்க பாருங்க, இந்த மாமியார் இவங்க கிட்ட அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு போறதுக்குள்ள படுற பாது அவ்வளவு பெரியது. அப்ப அவங்களுக்கு இவங்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் எப்படி ஒரு பெண்ணுக்கு வரும்? அப்படி நீங்க இதையே மாத்தி போட்டு பாத்தீங்கன்னா இதுதான் இந்த பெண்கள் வந்து கணவனுடைய பெற்றோரையும் அவருடைய உறவினர்களையும் ஒதுக்கி வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது பெண்ணுக்கு நடக்கிற தீங்கை அவங்களால நேரடியா கேட்க முடியாததுனால அது வேறு விதமாக வினையாற்றுகிறது. அது எப்படி வினையாற்றுகிறது? சதித்திட்டம் தான் போட வச்சு, வேற நேர்மையா பேசுறதுக்கு இடம் இல்லையே நம்ம அமைப்புல. ஆகையினால அவங்க வரக்கூடாது, இவங்க வரக்கூடாது, நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னு வேற. அப்போ ஒரு ஆணோ பெண்ணோ அவங்கவுங்களுடைய உரிமையை பாதுகாத்துக்கணும், அவரவர் குடும்பத்தோட அவங்க இயல்பாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இதுதான சமத்துவத்துக்கான அடிப்படை, அதுவும் நமக்கு கிடையாது. அடுத்து குழந்தைகளை பெற்று வளர்க்கும் போது நாம காட்டுகிற அந்த பாகுபாடு இருக்கு பாருங்க, பெண் குழந்தைனா என்ன உடை போடணும், ஆண் குழந்தைனா என்ன உடை போடணும் அப்படிங்கிறதுலயே பெண் குழந்தைகளுடைய உடை என்பது உடம்பையே காட்டுவதாகவும், ஆண் குழந்தையின் உடை என்பது உடலை மூடுவதாகவும் தான் நம்ம வந்து உருவாக்கிட்டோம். அந்த பெண் உடல் என்பதே அது ஒரு நளினம்னோ, அது வந்து கவுன் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி இப்படிதான நம்ம வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இது ரெண்டுமே வித்தியாசமானது. பெண் உடல் பாதுகாக்கப்பட வேண்டியதுன்றது இருக்க சிந்தனை, ஆனா அதற்கு வடிவமைக்கப்படுகிற உடை முழுக்க அது ஒரு அழகு கவர்ச்சி இதெல்லாம் சேர்ந்ததாக வடிவமைக்கப்படுகிற ஒரு நிலை. இது ரெண்டுக்கும் இடையில நம்ம பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்கிறோம்? படித்தவர்கள் ஒரு 8 வயசு 10 வயசு பெண் குழந்தைகளை அவங்களுக்கு போடக்கூடாத உடைகள், ஸ்லீவ்லெஸ், முதுகு இல்லாம, வயிறு இல்லாம. ஆனா அதே 10 வயசுல இருக்கிற பையனை வந்து நல்ல அழகா பேண்ட் ஷர்ட் போட்டுதான் கூட்டிட்டு வரும். அதே மாதிரி ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு போங்க, அந்த பெண்ணுக்கு தன் உடல் மீதான உரிமை வரும். இது என் உடல் அப்படிங்கிற உரிமை வரும். அந்த அந்த உடல் மீது யார் யாரெல்லாம் ஆதிக்கம் செலுத்துறாங்க, நீ என்ன ட்ரெஸ் போட்டு போகணும், அந்த பெண்ணுக்கு அதை தேர்ந்தெடுக்கிற அறிவை கொடுக்கும்.
என்ன அந்த எந்த உடைய தேர்ந்தெடுக்கணுங்கிற அறிவை அந்த பெண்ணுக்கு நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய வெளியே போற வாழ்க்கை, இதுல நம்ம அஞ்சு 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 வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இப்ப பெண்கள் அந்த நேரத்துக்கு வரலைன்னா நம்ம கண்டிப்பா கவலைப்படாம இருக்க முடியாது. ஆனா அந்த சூழ்நிலை ஏன் ஏற்படுது, யார் இந்த அச்சத்தை உண்டாக்குறாங்க? இந்த சினிமாவில பார்ப்போம், ஒரு நாலு ரவுடிங்க சீட் அடிக்கிட்டு அப்படிதான் அங்கதான் ஆபத்து வரும், அந்த பக்கம் போகாதன்னு சொன்னா சரி. இன்னைக்கு சொந்த அண்ணன்களோடையும் தம்பிகளோடையும் அவங்களோட பழகிறவங்களோடையும் பழக முடியலையே. யார் யாருன்னு நீங்க எந்த யார் கையில இருக்க போன் என்ன படம் எடுக்குதுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியாது. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஆபத்துல வந்து இன்னைக்கு இந்த தொழில்நுட்பத்தோட நம்ம எந்த ஆபத்துல வந்து நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இதுக்கு என்ன காரணம், பையன்களை ஆண் பிள்ளைகளை கண்காணிப்பில்லாமல் கவனிப்பில்லாமல் வளர்ப்பது. எதுக்கு அந்த பையனுக்கு எதுக்கு இப்ப ஆண்ட்ராய்டு போன், பொண்ணு கையிலயும் அதேதான். ஆனா இது வேற, அது வேற ஆபத்து. அந்த பையனுக்கு எதுக்கு இப்ப ஆண்ட்ராய்டு போன் வாங்கி கொடுக்கணும்? என் பையனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றீங்களே, முதல்ல அதுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஒரு கைபேசியில இருக்கிறத எப்படியெல்லாம் கையாள முடியும், என்ன இருக்கு அதுல அப்படிங்கிறது பெற்றோருக்கு தெரியாது. பெற்றோரிலும் குறிப்பா தாய்க்கு தெரியாது, ஆண்களுக்கு தெரியும். தெரிஞ்சு என்ன பையன், அந்த சிறுவர்கள் கையில அந்த மொபைல் போன் வருது, அவன் கையில இருக்கிற அந்த தொலைபேசியில ஆபாச படங்கள் வருது, அதை நேரடியா பாக்குறான். அந்த பார்க்கிற 8 வயது 10 வயது சிறுவனுக்கு அவனுக்கு பாலியல் உணர்வு ஏற்படுகிறது. அவன் யார தன்னுடைய வழிகடா வாக்குறான், பக்கத்து வீட்டு குழந்தை 2 வயசு 3 வயசு. இதுல அந்த குழந்தைகள் தப்பித்து போறதும் இருக்கு, இதுல 10-12 வயசு பையன்களா இருந்தா அதை தெரியாம கொலை பண்றதும் நடக்குது. எங்க இருந்து நாம எங்க போய் கடைசியா சமத்துவம்ங்கிறதுல இருந்து உயிரை காக்குற இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறோம்? இதற்கு என்ன காரணம், இது உலகத்துல எல்லா நாட்டிலையும் நடக்குது, இந்தியாவில அதிகமாக மிக அதிகமாக நடக்குது. ஏன் தெரியுமா, இங்க ஆண் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிற அந்த மனப்பூர்வமான இடம், சுதந்திரம், அவர்களுடைய வெளி என்பது எல்லா தவறுகளும் நிறைந்த வெளியில் கட்டற்ற சுதந்திரத்தோடு சுற்றுகிற ஒரு உரிமை. அப்ப ஒரே உலகத்துக்குள்ள வாழுகிற எதிர்பாலினம் என்னவாகும், அவங்களுடைய பாதுகாப்பு என்னவாகும், அவங்களுக்கு உடல் வலிமையே நம்ம கொடுக்கல, அவங்களுக்கு சத்து நிறைந்த உணவை நம்ம கொடுக்கல, அவங்களுடைய உடல் உறுதி பெற்று வளரணும்னு நம்ம நினைக்கல. நாம இந்த உடல் என்பது இந்த பாலினத்தினுடைய நுகர்வு பண்டம்னு நினைச்சோம். அது பெண் ஒரு கேம்ஸுக்கு போய் உறுதியா விளையாண்டு அவங்க உடம்பு ஸ்ட்ராங்கா இருந்தா ஒரு ஆணுக்கு அது பிடிக்காதுங்கிற நம்முடைய கோளாறான மனம், அவ உடம்பு சாஃப்டா இருக்கணும் ஏன்னா அவனுக்கான நுகர்பொருள் அப்படின்னு நம்மை பார்க்க வைக்கிறது. அதனால பெண்கள் உடல் வலு பெறுவதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. முதல்ல இந்த ஒரு பெண் என்பவள் ஒரு ஆணுக்கான நுகர்பொருள் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து நம்முடைய மனங்களை நாம விடுவிக்கணும். இரண்டாவது, ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையை போல கண்காணிக்கப்பட வேண்டியது. இன்னும் அவங்க வெளியில போகும்போது இன்னும் எச்சரிக்கையாக பார்க்கப்பட வேண்டியதுதான் அப்படிங்கிறத பற்றிய புரிதல் நமக்கு இருக்கணும். அடுத்து, ஒரு பெண் தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் எந்த தடையும் இல்லாமல் வளர்க்கப்பட வேண்டிய ஒரு உயிர், அதற்கு உரிமை உடைய ஒரு உயிர். எப்போ பார்த்தாலும் இந்த பக்கம் பார்க்கணும், அந்த பக்கம் பார்க்கணும். இந்த உடைய பத்தி நிறைய பேசுறோம், நீங்க ஆசிரியர்கள் நிறைய பணியில இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது ஒரு பெண் வந்து, நம்ம நான் வெளிப்படையா பேசுறேன், ஒரு பெண் வந்து ஒரு சுடிதார் போட்டுட்டு போறாங்க, என்னதான் போட்டுட்டு போட்டோம், புடவை கட்டிட்டு போறாங்க, ஜாக்கெட் போட்டிருக்காங்க, குனிஞ்சு பூட்டினாலும் மார்பு தெரியுது,
ஏதோ நீங்க பாட்டி மாதிரி வயிறு வரைக்கும் பிளவுஸ் கூட போடுங்க, தப்பு இல்லை. அப்படியும் நீங்க கைய தூக்குனாலும் மார்பு தெரியுது. அவங்க சுடிதார் போட்டுட்டு போறாங்க, அவங்க இறுக்கமா போட்டுட்டு போனா அது ஒரு மாதிரி இருக்கு, இல்ல தொழதொழான்னு போட்டுட்டு போனா அது ஒரு மாதிரி இருக்கு. எப்படி இருந்தாலும் ஒரு மாதிரிதான் இருக்கும். ஏன்னா அது உடம்பை விட்டு வெளியில் இருக்கிற ஒரு சதை, உடம்போடு ஒட்டிய சதை அல்ல. அப்ப உடம்பை விட்டு வெளியில் இருக்கிற ஒரு சதை கோலத்தை நீங்க எப்படிதான் போட்டு மறைச்சாலும் அது இயல்பாக இப்படிதான் இருக்கும். அந்த இயல்பு புரியாத ஆண்களுடைய கோளாறான பார்வைக்கு, வக்கரமான பார்வைக்கு பயந்து 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 ஒரு பெண் எத்தனை விதமாகத்தான் தன்னுடைய உடையை மாற்றிக்கொள்வாள். அவ என்னதான் செய்வா அந்த உடம்போட யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன பிரச்சனை உனக்கு? இந்த பிரச்சனை யாருக்கு? எத்தனை நாள் நம்ம வந்து பொண்ணு நீ துப்பட்டா போடு, நீ லூசா போடு, நீ டைட்டா போடு, நீ இப்படி போடு அப்படி போடு எப்படி சொல்லிக்கிட்டு ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும்? ஒருத்தர் வந்து சட்டை போடாம அவங்க வந்து இதை போட்டுட்டு போறவங்க, வண்டி எடுத்துட்டு போறவங்க, அவங்கவுங்க இயல்பா வேலையை செய்யலையா? அவங்களுடைய உடல் அதுக்கு தடையாக இல்லை இல்லை. அப்ப ஏன் வந்து பெண்கள் இப்படி பயந்து 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 இருக்கிறாங்கன்னு சொன்னா, உன்னுடைய பார்வையில் ஒரு சாதாரண உடம்பு அதன் இயற்கை தன்மையோடு அது உனக்கு வக்கர புத்தியை உண்டாக்கும்னு சொன்னா, என்னைக்கு இந்த மூளையை நம்ம சரி பண்றது? இந்த மூளைக்கு நம்ம என்ன மருந்து கொடுத்து என்ன எந்த விதமான ஒரு ப்ரோக்ராமிங்? ஏன்னா மூளை ப்ரோக்ராம் தானே, இது டிஎன்ஏல வேற இருக்கே. எப்ப எத்தனையோ காலத்து டிஎன்ஏல இருக்கே, அதுல கூட அவங்களாம் ரொம்ப இயல்பாக அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான மனத்திலே எல்லாம் கூட இல்லை. அவங்க ரொம்ப அழகா வந்து பெண் உடலை பத்தி சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு மார்பை பத்தி சொல்றதுல எந்த தடையும் இல்லை. அது அவங்க அப்படியெல்லாம் வந்து ஆபாசமாகவும் அதை பார்க்கல. ஒரு கண்ணை பத்தி மூக்கை பத்தி சொல்ற மாதிரிதான் அவங்க வந்து மார்பை பற்றி சொல்றாங்க. இது இது அழகுதான், அவங்க அழகுதான், அவ்வளவுதான். அதுக்கு பயந்து 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 அவங்க வந்து இப்படி வாழணுங்கிற இடத்த ஒரு ஒரு பாலினத்துக்கு இன்னொரு பாலினத்தின் பார்வை உண்டாக்குதுன்னு சொன்னா, இந்த பார்வையை சரி பண்ணுமா இல்ல இந்த சமூகம் தன்னை ஒடுக்கி கொள்ளுமா? இதுதான் வந்து இன்றைய கேள்வி. இப்படி ஒடுக்குதல் என்பது எங்க போய் முடியுது? இப்படி அனுமதித்தது என்பது இந்த பாலினத்தை எவ்வளவு குற்றங்களை செய்ய தூண்டுது? தன்னுடைய குற்றங்களுக்கு இந்த இந்த பாலினத்தினுடைய செயல்களையே காரணமாக சொல்லவும் அந்த அனுமதியை இவங்களுக்கு இந்த சமூகம் வழங்குதுன்னா, இவர்கள் என்பதும் இது இந்த சமூகம் என்பதும் ஒரு சமூகம் எனும்போது அது இந்த சமூகத்தின் குற்றம், இந்த சமூகத்தின் பொது மனநிலையின் குற்றம். இந்த பொது மனநிலை நான் அடிப்பவன் என்ற எண்ணத்தை இந்த சமூகத்துக்கும், அவன் அடிச்சா தப்பு இல்லை புருஷன்தான அடிக்கிறாங்கிற எண்ணத்தை இந்த சமூகத்துக்கும் உண்டாக்குமானால், இந்த இரண்டு சமமற்ற கைகளோடு ஒரு மனித உடல் எப்படி இயங்க முடியும்? இதைத்தான் தந்தை பெரியார் கேட்டார். பெண்கள் வலிமையற்றவர்கள் வலிமையற்றவர்கள் அப்படின்னு சொல்லும் போது பெரியார் சொன்ன உதாரணம் என்னன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் போது ரெண்டு கையும் சமமான வலிமையோட தான் பிறக்குது, ஆனா சில ஆண்டுகள் கழித்து வலது கை செய்கிற வேலையை இடது கையால் செய்ய முடியவில்லை. ஏன் செய்ய முடியல அப்படின்னு கேட்டா, வலது கையை எல்லா வேலைக்கும் பழக்கிறோம், இடது கையை பழக்கல. அதுக்கு பல காரணங்கள் சொல்றோம். அப்படி பழக்கப்படுத்தாத இடது கை பலவீனமாக இருக்கிறதை தவிர இடது கை வலுவின்றி பிறந்தது அல்ல. அப்போ நாம பழக்குவதிலும் வளர்ப்பதிலும் தான் ஒரு கையின் வலிமை இருக்கிறது என்றால், ஒரு உடலின் ஒரு பாதியை வலிமையானதாகவும் ஒழுக்கம் இல்லாததாகவும் எல்லா உரிமையும் உடையதாகவும் வைத்துக் கொண்டு மறுபாதியை வலிமையற்றதாகவும் கட்டுப்பாடுகள் நிறைந்ததாகவும் இந்த இன்னொரு பாதியின் வலுவால் பாதிக்கப்படுவதாகவும் ஆக்கி வைத்துக் கொண்டால், அந்த உடல் அந்த சமூகம் ஒரு நோயுற்ற சமூகம் என்பதிலும் ஒரு நோய்பட்ட உடல் என்பதிலும் என்ன சந்தேகம் இருக்க முடியும்? இதை உள்ளுக்குள்ள இருந்து நம்ம சரி பண்ணலாம். உள்ளுக்குள்ள இருந்து
இந்த ஆன்டிபாடிஸ் உண்டாகுது பாருங்க, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு உருவாக வேண்டும். நாம செய்யற ஒவ்வொரு வேலையிலையும், ஒரு பெண் குழந்தைக்கு என்ன வேலை சொல்றோம், ஆண் குழந்தைக்கு என்ன வேலை சொல்றோம், தம்பி என்ன இந்த தட்டை கொண்டு போய் போடு, அப்படியே கழுவி வச்சுட்டு பாப்பா, என்ன பிரச்சனை சொல்றது இல்ல, கிட்டத்தட்ட தம்பி கழுவுறதா, பாப்பா இந்த புத்தகத்தை எல்லாம் எடுத்து ஷெல்ஃப் எடு, புத்தகத்தை தொட, தம்பி எடு தொடப்பத்தை எடு கூட்டு, சொல்லக்கூடாதா, எது தடுக்குது நம்மள, பொண்ணு புத்தகால மாதிரியே தொடச்சு பையன் வீடு கூட்டுன வேலை நடக்காதா, பையன் அப்பையும் செய்ய மாட்டான், அது வேற செய்யற பசங்க இருப்பாங்க கொஞ்சம் பேரு, குட்டி பசங்க கோச்சு கூடாது, நல்ல பசங்க இருக்காங்க. இன்னும் சொன்னா குழந்தைங்க எல்லாருமே பிறக்கும் போது நல்லவங்க தானே, இந்த இன்னைக்கு இந்த குற்றவாளிகளாக வளர்ந்திருக்கிறவங்க அல்லது குற்றம் செய்கிற மனப்பான்மையோட இருக்கவங்க அல்லது குற்றமே செய்யாவிட்டாலும் பொம்பளை இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தம்பிங்க எல்லாம் குழந்தைகளா இருக்கும்போது எப்படி இருந்தாங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகா எவ்வளவு அன்பா அந்த அம்மாவுக்கு எவ்வளவு உதவி செஞ்சுட்டு இருப்பாங்க, அம்மா துணி துவைச்சா அம்மா நான் சோப்பு போடுறேம்மா, அம்மா கூட்டலாம் அம்மா நான் கூட்டுறமானா, அந்த குப்பையை வந்து நிறைய குழந்தைங்க பார்த்திருக்கேன், அந்த குப்பை தட்டுல வந்து அந்த குப்பையை எப்படி தள்ளுறது வந்து அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப அம்மா அம்மா நான் தள்ளுறேமா அப்படின்னு வந்து செய்வாங்க. அந்த சோ துணி இப்ப எல்லாம் வாஷிங் மிஷின் வந்துருச்சு, அதனால அந்த குழந்தைகளோட துணி துவைக்கிற வாய்ப்பு இப்ப கிடையாது, அந்த துணி இப்படி கும்புனா அந்த நுர வர 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 அம்மா நான் செய்யறேன் நான் செய்யறேன் அந்த குழந்தைங்க ஓடி வந்து செய்வாங்க. அந்த ஏதோ ஒரு நம்ம பாத்திரம் கழுவுனா அவங்க நல்லா அழகா நம்ம கூட கழுவுவாங்க. இது எல்லாமே இதே ஆம்பளை குழந்தைங்களும் செஞ்சவங்கதான், நீ வேண்டப்பா நீ செய்யாதப்பா உனக்கும் சுத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லப்பான்னு நம்ம தான் ஒதுக்க ஆரம்பிச்சோம். ஓடி வந்து உதவி செய்யற குழந்தைய ஐயோ அந்த ஆம்பளை பையன் அவன வேலை வாங்காது அப்படின்னு நம்ம தான் சொல்ல ஆரம்பிச்சோம். அந்த தங்கச்சிக்கு அவனுக்கும் சண்டை வரும்போது, அக்காவுக்கு அவனுக்கும் சண்டை வரும்போது, தப்பா அவன் ஆம்பளை நீ என்ன அவனை எதிர்த்து பேசுற அப்படின்னு அவனுக்கு ஆம்பளைங்கிற எண்ணத்தையும் நம்ம தான் உண்டாக்கணும். ரெண்டு பேரும் விளையாடிட்டு வரும்போது பையன் 8 மணிக்கு வந்தா ஏன்னு கேட்கல, 5 வயசுக்கு தெருவில் விளையாடுற பொண்ணு 5 மணிக்கு உள்ளவா 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 ஏன் அண்ணன் மட்டும் விளையாடுறானே அப்படி அவன் ஆம்பளை பையன் அப்படின்னு சொன்னோம். அவன் எங்கேயோ போய் சுத்திட்டு வந்தா யார் யாரையோ பார்த்து பேசிட்டு வந்தா இந்த பொண்ணு கூட படிக்கிற பையனோட நடந்து வந்தது, அங்க இருந்து வீட்டுக்கு வந்தவன ஒரு மரம் முறைச்சான், கேள்வி கேட்டான், ரெண்டு உண்டு விட்டான், இந்த பொண்ணு வந்து இவன் என்ன கேக்குறது, இவன் கூட தான் அந்த பொண்ணு கூட பேசுறான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது, அவன் ஆம்பளை 1000 இருந்தாலும் அவனுக்கு ஒண்ணு கிடையாது, நீ முள்ளு மேல விழுந்த சேலை அல்லது வாழை இலை, முள்ளு மேல இலப்பட்டாலும் இலை மேல முள்ளுப்பட்டாலும் சேதாரம் இலைக்குதான் அப்படின்னு சொல்லி அந்த பையனை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு நாம் பார்க்கிற இந்த ஆணாக மாற்றியது யார், இந்த சமூகம், அந்த சமூகத்தின் சிந்தனைகளை சுமக்கிற இந்த குடும்பம், இந்த குடும்பத்தின் உறுப்பினராக இருக்கிற தாயும் தந்தையும், அதன் விரிவுகளாக இருக்கிற வெளி சமூகம், ஆசிரியர்கள் எல்லாம் தான், இதெல்லாம் சேர்ந்துதான் உருவாக்குகிறது. இப்போ இந்த சமூகம் தனக்குள் அதற்கான எதிர்ப்புகளை மாற்று மருந்தை உருவாக்கி தன்னுடைய செயல்களை தானே கண்காணித்து நாம பேசுகிற ஒவ்வொரு சொல்லிலும் அந்த பாலியல் வேறுபாடுகளை உருவாக்குகிறது எது, நம்ம செயல்பாட்டுல ஒரு பையனை எப்படி மாத்துறது எது, ஒரு பெண்ணை இப்படி மாத்துறது எது அப்படின்னு கண்காணித்து கண்காணித்து நாம நம்ம சீர் செய்து கொண்டு இதற்கான திட்டங்களை இந்த செயல்பாடுகளை பாடத்திட்டங்கள்ல உருவாக்கும். சும்மா இது தெரியாம உருவாக்குறது இல்ல, இதெல்லாம் நீங்க சிலபஸ் வைக்கிறது இல்ல, முதல்ல இதை என்ன சிலபஸ் வைக்கணுங்கிறதுக்கு முன்னால அதற்கான அனுபவ அறிவு உள்ளவர்களால் அது உருவாக்கப்படணும். அப்பதான் நம்மால பாலின சமத்துவம் என்பதை நிலைநாட்ட முடியும். முதல்ல பாலின பாகுபாடுன்னா என்னன்னு தெரியணும், அதனுடைய மூலம் எதுன்னு புரியணும், அதை எதிர்க்கணுங்கிற எண்ணம் இருக்கணும், அதை மாற்றணுங்கிற நோக்கம் இருக்கணும், அதற்கான திட்டம் இருக்கணும், அதை நடைமுறைப்படுத்தணும். இந்த 6 இணைந்தால்தான்
பாலின பாகுபாட்டை நீக்கி சமத்துவத்தை உருவாக்கும். இதுல நாம எதிர்க்க போறது எது, இதை செய்யணும்னா உங்களுக்கு குறுக்க வந்து தடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டா சாதாரணமானவை அல்ல, மிக பெரிய நிறுவனங்கள். அந்த நிறுவனங்களின் பெயர் மதம். அவங்க வச்சிருக்கிற புத்தகம், நீங்க சட்ட புத்தகத்தை வச்சிருக்கிறீங்க, கான்ஸ்டிடியூஷனை வச்சிருக்கீங்க சமத்துவத்தை காட்டுறதுக்கு. உங்க சிந்தனையில தந்தை பெரியார் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு 2000 ஆண்டு அதுக்கு முந்தின ஆண்டு அதில் தோன்றிய அவர்களுடைய மதங்களின் வேதங்கள் இருக்கின்றன. எல்லா மதத்துக்கும் அது பைபிளா இருக்குது, குரானா இருக்குது, இங்க வேதமா இருக்குது, ராமாயணம் கீதை எல்லாமா இருக்குது. இது எல்லாமே அதுல மட்டும் ரொம்ப சரியாக பெண் என்பவள் ஆணுக்காக படைக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லி, ஆணுக்காக ஆணுக்குள்ளிருந்து படைக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லி, பெண் ஆணின் ஒரு பாகம் அப்படின்னு சொல்லி. ஆகையினால நான் ஒரு பெண் ஒருத்தருடைய பாகம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டா, இவர் பார்த்து வேணா வச்சிருக்கலாம் வேடிக்கைக்கு போடலாம், இது ஒரு தனி பாகம், ஆனா இதுக்கு இவர் மீது எந்த ஆதிக்கமும் கிடையாது. அப்படியான ஒரு சூழல் இது மூளையில் இறக்கப்பட்டிருக்கிற இந்த சிந்தனைகளில் இருந்து அதை நம்ம எதிர்க்க வேண்டியிருக்கோம். நம்முடைய மொழி இந்த ஆதிக்கத்துக்கு பயன்பட்ட மொழி. எல்லா ஆசிரியர்கள் இருக்கீங்க, ஆண்கள் பெண்கள் நிறைய பேரை பாத்தீங்கன்னா பெண்களை குறிப்பிடும் போது ஆசிரியை அப்படின்னு எழுதுவாங்க. நான் ரொம்ப நாளா இதை கேட்பேன், ஏன் தலைமை ஆசிரியைன்னு எழுதியிருக்கீங்க, தலைமை ஆசிரியர்னு ஏன் எழுதல அப்படின்னு. இல்ல இல்ல, அவங்க பெண்கள் அப்படிதான் எழுதணும். அப்ப நீங்க ஆண்கள் இருந்தா தலைமை ஆசிரியன் அப்படிதான் எழுதணும். அவருக்கு மட்டும் ஏன் அறிவிகுதி போட்டீங்க அப்படின்னா, அறிவிகுதி என்பது உயர்பால் உயர்தினைக்குரியது, உயர்தினை என்பது ஆணுக்குரியது. அப்ப பெண் உயர்தினை இல்லையா? பெண்ணுக்கு வந்து அறிவிகுதி போடும் தகுதி இல்லை. முன்னெல்லாம் செய்தித்தாள்ல வரும், கணவர் வந்து மனைவிய குத்தி கொலை செய்துட்டார் அப்படின்னு சொன்னா, அவர் வந்தார் கத்தியால் குத்தினார், அவள் செத்து போனாள் அப்படின்னு. கொலையே பண்ணாலும் அவர்தான், அவரை செத்தே போனாலும் அவள் தான் அப்படிதான் எழுதுவாங்க. அப்போ ஆசிரியர்களாக இருந்தால் கூட இந்த தலைமை ஆசிரியர் அப்படின்னா தலைமை ஆசிரியை அப்படின்னு குறிப்பிடுற பழக்கம் எங்கிருந்தது? மொழியில ஏன் வந்து பெண்களுக்கு எதிராக இவ்வளவு இழிவான சொற்கள் இருக்கின்றன? ஒரு பெண்ணை வந்து விதவைங்கிறதுல இருந்து எல்லா சொல்லும், இதுக்கு இணை சொற்களே ஏன் இல்லை ஆண்களை குறிப்பதற்குன்னா, இது எல்லாமே ஆண்களுடைய கருவியாக இருக்கு. அப்ப அந்த மொழியை பெண்ணின் ஆயுதமாக மாற்றணும்னா, பெண்ணின் ஆயுதமாக மாற்றணும்னா நீங்க இந்த பழமையை எதிர்க்கணும். சங்க இலக்கியத்தை பாராட்டலாம், தப்பு இல்லை, ஆனா பரத்தையே ஒழுக்கத்தை எப்படி பாராட்டுவீங்க? அதை எப்படி ஒழுக்கம்னு சொல்லுங்க? அது ஒரு நடைமுறை, அதுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு, சட்டத்திட்டம் எல்லாம் இருக்கு, அது வேற. இன்று நீங்க சொல்லுகிற ஒழுக்கம் என்பதில் அது சேருமா? அப்ப அது வந்து அப்படி வாழ்ந்தவன தலைவனோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அது நடந்தா, குழந்தைகளுக்கு நடந்தா நம்ம ஏத்துக்குவோமா? அப்ப நம்ம எதையெல்லாம் எதிர்க்கணும்னு பார்த்தா, இந்த உலகை ஆளுகிற மதங்களை எதிர்க்கணும், நம் மனதை ஆளுகிற பல்லாயிரம் ஆண்டு கொண்ட இந்த மொழியில் ஏற்பட்ட பண்பாட்டை எதிர்க்கணும், பல ஆயிரம் ஆண்டு வரலாறுகளை கொண்ட நம் இலக்கியங்களை எதிர்க்கணும், பாடங்களை எதிர்த்துதான் நாம சமத்துவத்தை நிலைநாட்ட முடியும். அந்த அடிப்படையை மேற்கொள்வதற்கு இந்த ஒரு கருத்தரங்கத்தின் மூலமாக ஒரு சிந்தனை பகிர்ந்தலை தான் நாம் வந்து இன்னைக்கு செய்யறோம். இதன் மூலமாக நாம் வந்து இன்னும் பல புதிய சிந்தனைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும், அதுல இருந்து புதிய பாடங்களை உருவாக்கணும், அதை குழந்தைகளோட நம்ம பகிர்ந்துக்கணும், குழந்தைகளை அந்த முறையில வளர்க்கணும். இத போய் அவங்களுக்கு பாடமா சொல்லி கொடுக்க முடியாது, பாடம் நமக்கு, பயிற்சி நமக்கு. அவங்களை வளர்க்கிற முறைதான் வந்து நம்முடைய நமக்கு வைக்கிற தேர்வு. இதெல்லாம் நாம செய்து கொள்ள வேண்டிய பயிற்சி. நாம தேர்ச்சி அடைவோமா இல்லையாங்கிறது நாம குழந்தைகளை வளர்க்கறதுல இருக்கு. நம்மிடம் கிடைத்த குழந்தைகளை நாம எப்படி உருவாக்குறோங்கிறதுல இருக்கு. அதுல இருந்துதான் நமக்கு நாமே மதிப்பெண்ணை போட்டுக்கணும். அதுல ஒரு நல்ல மதிப்பெண்ணை நோக்கி நம்மை நம் குழந்தைகள் நகர்த்தட்டும். அதற்குரிய சிந்தனைகளை நாம் வளர்த்துக் கொள்ளுவோம்.
இந்த கருத்தரங்கில் இவ்வளவு அவசரமாக ஒரு நாள் இடைவெளியில் சொல்லி உங்களோடு சந்தித்து இதை பேச இந்த வாய்ப்பை கொடுத்த நமது தோழர்களுக்கும் நமது தோழர் தமிழாசான் அவர்களுக்கும் நன்றி, வணக்கம்.